அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். தினம் ஒரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வாகன யோகம் உண்டா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு மாதமும் மிருக நந்தி நாடி என்ற ஜோதிட முறையினை வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக் கொடுத்து வருகிறோம். அதன் அடிப்படையில் வருகின்ற 27ஆம் தேதி நம்ம வந்து 34வது பேட்ச் ஆரம்பிக்க இருக்கிறோம். முழுக்க முழுக்க இது வாட்ஸ்அப் மூலமாக நடைபெறக்கூடியது. 4 மாத பயிற்சி, வாரம் 2 பாடம் வீதம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். விருப்பமுடையவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த கோர்ஸ் சம்பந்தமான விவரங்களையும் கட்டண விவரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வாகன யோகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 4வது பாவகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே முக்கியமாக இருக்குது. வாகனம் என்றாலே 4வது பாவத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்போது இந்த 4வது பாவத்தின் அதிபதி யாருன்னு பாருங்கள். சரிங்களா, அந்த 4வது பாவத்தின் அதிபதியும் அங்கேயே இருந்தால் என்ன சொல்லுவோம், ஆட்சி பெற்றிருக்குன்னு சொல்லுவோம், அங்கேயே இருக்கணும். 9வது அதிபதியும் அங்கேயே இருக்கணும். சரிங்களா, அங்கேயே இருந்து இந்த 4வது வீடு பொதுவாக சுபர் வீடாக இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் உயர் ரகமான வாகனத்தை வைத்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது அதிபதியும் 9வது அதிபதியும் சேர்ந்து 4வது இடத்துலேயே இருந்தால் வாகனம் உயர் ரக வாகனம் உண்டு. அதில் அந்த வீடும் வந்து சுபரோட வீடாக இருந்ததுன்னா ரொம்ப அருமையான ஒரு அமைப்பாக அது இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது சந்திரனும், அடுத்த விதி சந்திரனும் 4வது இடத்து அதிபதியும் ஒரே ராசியில் இருக்குது, அதோட லக்னாதிபதியும் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாகனம் புல்லட் மாதிரியான வாகனங்கள்லாம், வேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. இதோட சுக்கிரனும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதோட சுக்கிரனும் இருக்குது, அதாவது சந்திரன் 4வது அதிபதி அதோட லக்னாதிபதி சேர்ந்திருந்து கூட சுக்கிரனும் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ளைட்டில் பறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃப்ளைட் மாதிரியான அந்த ஹெலிகாப்டர் கூட வச்சுருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இவர்களுக்கு இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இதோட குரு பகவான் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக இந்த வாய்ப்பு உறுதி அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். அதாவது சந்திரன் 4வது அதிபதியோ லக்னாதிபதி ப்ளஸ் சுக்கிரன் குருவோட பார்வை இல்லை குரு அங்கே சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மிக உயரிய அந்த வாகனத்தை நம்ம ஃப்ளைட் மாதிரியான விஷயங்கள் அல்லது ஹெலிகாப்டர் இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து அதன் மூலமாக வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு உண்டாகும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் லிங்க் இருக்குது, விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.